வணக்கம் மகளே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சத்தமின்றி முத்தம் தா அப்படின்ற படத்தை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சத்தமின்றி முத்தம் தா அப்படின்னே இதை வந்து காதல் படம் நினச்சிடாதீங்க. இது காதல் படம் இல்லை, இது ஒரு சைக்கோ படம் தான் நம்ம சொல்லணும். என்னடா அப்படின்னா, வாங்க அதையே வந்து சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் வந்து ஆக்சிடெண்ட் ஆகி, யாரோ கொல்ல முயற்சி பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு சீனியாக தான் ஆக்சிடெண்ட் ஆகி இப்படின்னு பார்த்தா, ஸ்ரீகாந்த் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோயினோட ஹஸ்பண்டுன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்து வெளியே கூட்டு வந்துடுறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஸ்ரீகாந்த் வந்து ஏதோ ஒரு கில்லர் மாரி காட்டுறாங்க, காசு வாங்கிட்டு கொலை பண்ணுற கில்லர் மாரி காட்டுறாங்க. என்னடா அது இப்படியும் காட்டுறாங்க அப்படியும் காட்டுறாங்களே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, அப்படியே வந்து இவங்களுக்குள்ளே வந்து அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் மறந்துருச்சு, அந்த ஆக்சிடெண்ட் ஆனதில் மறந்துருச்சு அப்படின்னாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு ஆல்பம் பார்த்தோன்னே ஸ்கூல் ஞாபகம் வருது. ஸ்கூல் ஞாபகம் வந்தால் ஸ்ரீகாந்த் தான் ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட லவ்வரு, ஸ்கூல் லவ்வரு, ஆனால் ஸ்கூல் லவ்வரு. சரின்னு இப்படி போயிட்டுருக்கும்போது அவங்களும் வந்து இவங்க தான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்ட போல் அப்படின்னு அவங்களாம் நினச்சிக்கிட்டு வாழ்ந்துட்டுருக்காங்க. திடீர்னு ஒருத்தர் வந்து இடையில் அவங்க ஃப்ரெண்டுன்னு சொல்லி, காலேஜ் ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஒரு இது பண்ணால் அங்கேருந்து தான் ட்விஸ்ட்டு ஆரம்பிக்குது. அங்கேருந்து இது பண்ணும்போது பார்த்திங்கன்னா இவங்க ஹஸ்பண்ட் வந்து ஸ்ரீகாந்த் கிடையாது, வேற ஒருத்தர் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுப்பார். இந்தமாரி என் ஒய்ஃப் 4 மாதமாக காணும், கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு ஒரு பக்கம் கேஸ் கொடுக்க, இன்னொரு பக்கம் பார்த்தா ஸ்ரீகாந்த் தான் அவங்க ஹஸ்பண்ட் சொல்லிட்டுருக்காரு. இங்கே ஹீரோயினோட ஹஸ்பண்ட் சொல்லிவிட்டு வேற ஒருத்தர் வந்து நிற்கிறான். ரெண்டு பேரில் என்னடா பண்ணிருக்கீங்க அப்படின்னு நமக்கு ஒரு இதுவாக அப்புறம் தான் தெரிஞ்சுது. ஹீரோயினை கொல்ல பார்த்ததே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் தான், அதை வந்து காப்பாற்ற முயற்சி பண்ணது தான் வந்து ஸ்ரீகாந்த். இப்போ இவங்க நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீகாந்த் வந்து ஒரு பக்கம் கில்லரு, ஒரு பக்கம் அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு சரியான சைக்கோ. அவன் காசுக்காக கல்யாணம் பண்ணியிருக்கான், அவனை வந்து அவன் தான் கொல்லவும் முயற்சி பண்ணியிருக்கான் ஹீரோயினை. அவன்கிட்டருந்து காப்பாற்ற தான் இவங்க சேஃபாக வடிச்சு வச்சுருக்காரு ஸ்ரீகாந்து. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா அவர்கிட்டருந்து தப்பிச்சு என்னை ஏமாற்றிட்டான் ஹஸ்பண்ட் சொல்லி ஏமாற்றிட்டான்னு சொல்லி திருப்பி அவங்களோட ரியல் ஹஸ்பண்டுக்கிட்டே போயிடுறாங்க ஹீரோயின். அங்கே போனப்புறம் தான் தெரியுது இவன் வந்து காசுக்காக தான் இருந்திருக்கான், இவன் வேற ஒரு பொண்ணு கூட அஃபேராக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் ஏற்கனவே அதை பார்த்து தான் இவங்க கொல்ல முயற்சி பண்ணியிருக்காங்க, திருப்பியும் பார்த்துருக்காங்க, திருப்பியும் கொல்ல முயற்சி பண்ணாங்க. ஹீரோ வந்து காப்பாற்றி அந்த பொண்ணை சேஃப் பண்ணிட்டு அவங்க ஹஸ்பண்டை கொண்டுடுறாரு. கொண்டுட்டு சரி ஒன்றா இருப்பாங்க அப்படியே ட்ராவல் பண்ணுவாங்க அப்படின்னா, இல்லை அவர் வந்து கில்லருன்றனால அவருக்கு எப்போனாலும் உயிருக்கு ஆபத்து இருக்குது, அதனால் நீ நானும் சேர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓட்டு போயிடுறாரு. இதுதாங்க இந்த படத்தோட கதை. இந்த படத்தை நான் பார்க்கும்போது எனக்கு ஹீரோ சைக்கோவா இல்லை வில்லன் சைக்கோவா எனக்கு ஒன்றுமே புரியல, என்னடாடா நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு. எனக்கு இந்த படம் பார்க்கும்போது இந்த படத்தை தேவையில்லாமல் பார்த்துட்டோமோ அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. சரி, நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு அதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி மக்களே.